காப்பு கட்டியாச்சு கோவில் பூச முடியற வரைக்கும் சுத்தபத்தமா இருந்துக்கறேன் கரிமீன் கவுச்சி எதுவும் புடங்காம பாத்துங்கய்யா வேப்பங்குளத்து காமி நம்ம கூட வரானுவே ஏ நில்லுவே நில்லு நில்லு எங்க ஊர் கோயில்ல காப்பு கட்டி இருக்கு திருவிழா முடியற வரைக்கும் வெளியூர் காரன் எவனும் உள்ள வர கூடாது உங்க ஊருக்கு வரல ஆலங்குளத்துக்கு போற வழிய விடுவே ஏய் ஆலங்குளத்துக்கு போறோம் இந்த ரூட்ல போக வேண்டியதானே ஏம்பள இந்த ரூட்ல போறீங்க இது கவர்மெண்ட் போற ரோட் யார் எங்க வரணும் அதுக்கு நீ இல்ல ஓ சோ வர போற ஏய் ஏய் வேப்பங்குளத்து காமி நம்ம ஊர் காரன் நம்ம ஊர் காரன் கை வச்சு என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல ஏன் கடவுள் பேரை சொல்லி ரெண்டு ஒரு காரங்களை அடிச்சுட்டு சாகுறீங்க உங்களால நாகர்கோயில் முழுவதும் மத கலவரம் வெடிக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு ஐயா சும்மா இருந்தவங்க சுண்டி விட்டதே இவனுக்கு தான் எங்க அண்ணன் கையை வெட்டிருக்காங்க பதிலுக்கு பத்து பேர் தலை எடுக்க விட மாட்டோம் வெட்டில பாப்போம் வெட்டில பாப்போம் உயிர்ப்பு இல்லாம ஓஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க ஐயா இந்த கலவரத்துக்கு காரணமே புலிங்களும் ஆளுங்க தான் அத்தானே பேர மன்னிப்பு கேட்கணும் எதுக்குறியா மன்னிப்பு கேட்கணும் இல்லையா காப்பு கிட்ட இருந்தா காய்கறி காரணையும் பாத்திரம் வைக்கிறவனையும் ஊருக்குள்ள விடுறது இல்லையா ஒத்த ஒத்த வெடிக்கு சாச்சு எந்த சாமியா சொல்லுச்சு அந்த ஊர் நாய் இந்த ஊர் நாயை பார்த்து கோச்சா தப்பு இந்த ஊர் மாடு அந்த ஊர் காட்டுல மேஞ்சா தப்பு என்ன இது நாலு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாரும் அண்ணன் தம்பியா தானே இருந்தோம் இப்ப ஏன் ஏதோ பரம்பரை பயாலி மாதிரி அடிச்சுக்கிறீங்க நீங்க வேற நாங்க வேற எங்க சாமி வேற உங்க சாமி வேறையா சார் ஒரு மனுஷன் தன் பண வரிய வீட்டு வாசலோட நிறுத்திக்கணும் ஜாதி வரிய வீட்டோட நிறுத்திக்கணும் மத வரிய பூஜை அறையோட நிறுத்திக்கணும் அத மீறி காட்டினா பெத்த புள்ளோட மதிக்காதியா தப்பு எல்லாம் தேவையில்ல மன்னிப்பு கேக்குற வழிய பாருங்க இல்லனா பத்து இருபது கொலை விழும் வெட்டு குத்து கொலான்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான் வரும் சமாதானமா போறதுக்கு என்ன வழின்னு பாருங்க ரெண்டு பக்கம் தான் தப்பு இருக்கு இதுல யார் யார்ட்ட மன்னிப்பு கேட்க முடியும் ரெண்டு ஒரு காரங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போடுத்தீங்கிறவங்களா இருந்தா ரோசமான உள்ளவங்களா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் சீண்டாம அவங்க ஒளிய பார்த்துட்டு போங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் கோர்ட் இருக்கு அவங்க மூலமா தீர்த்துக்கலாம் எப்போ உங்க ரெண்டு ஊருக்குள்ளயும் கல்யாண காட்சி நடந்து மாமா மச்சான் உறவு ஏற்படுதோ அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் சரி நான் வரேங்க வாங்க என்னப்பா எங்க எல்லாம் உனக்கு பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டேடா பாஸ் பண்ணி மூணு மாசம் ஆச்சு முதல் நாள் காலேஜுக்கு போறோம் இல்லையா அதான் முருகருக்கு தேங்காய் உடைக்கிறோம் அதான் இல்லையே காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு போறேடா நல்ல பசங்க தான் என்ன பாட்டி வெயில்ல எங்க உட்காந்துருக்கீங்க மேல போகணும் முடியல மலையில இருந்து கீழே உச்ச மேல போயிர போறேன் இல்ல கிறுக்கா குதிச்சா கீழே தான் போக முடியும் இல்ல பாடி தானே கீழே போவோம் உசுறு மேல போயிரும்ல சும்மா இருங்கடா வாங்க பாட்டி நான் கொண்டு போய் விடுறேன் நன்றி பாராண்டி பாத்திரா கீழே போட்டு தூர தேங்காய் மாதிரி சிதறிடும் டேய் புளியங்குளம் கழுதிங்களுக்கு எவன்டா சீட்டு கொடுத்தான்
ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேப்பங்குளத்து கழுதைங்களுக்கு எவன் சீட்டு கொடுத்தானோ அவன் தான் எங்களுக்கும் சீட்டு கொடுத்தான்னு சொல்ற. இந்த பம்மத்து காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஊர் பிரச்சனையை ஊரட வச்சுக்கோ. இது காலேஜ், இங்க கொண்டு வராத, நல்லா இருக்காது. எல்லோ ட்ரெஸ், எல்லோ பூவு. ஹலோ, என்னடா பாக்குற? இல்ல, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. பாத்துடா, பூ வைக்கிற இடத்துல புஷ்வானத்தை வச்சிட போறாங்க. வேப்பங்குளத்து காரிடா. சூப்பர் பொண்ணு இல்ல, சூப்பர் பொண்ணு இல்ல, சூச பொண்ணு. வாழைங்க, எவ்வளவு நேரமா ஆறு அடிக்க? உங்க காது கேட்கல, கொஞ்சம் ஓரம் போக கூடாதா? கட்டி பேசுற, ஓரம் போ, ஓரம் போனா நான் வயலுக்குள்ள அறிய ஓட்ட முடியும். நொச்சு நொச்சு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு பிச்சிருவன் பிச்சு. வேப்பங்குளம் முக்கு தாண்ட வரைக்கும் வண்டி என் பின்னாலேயே வந்துட்டு இருக்கணும்.